அடக்கத்தை கூறி என் உரையை துவங்குகின்றேன். பெண்கள் சமத்துவம். பெண்கள் சமத்துவம் அடைய வேண்டுமென்றால் பெண்கள் கல்வி பெற வேண்டும். பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்பது அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஆண்டோர் வாக்கு. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் என்பது திருக்குறள். வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க இந்நாட்டின் பெண்கள் கல்வி என்னும் ஒளி பெற்றால் இந்நாடு சிறந்தோங்கும் என்பதில் துளியும் ஐயமில்லை. உலக மக்கள் தொகையில் சரிபாதியாக விளங்கும் பெண்கள் கல்வி கற்க வேண்டியதின் அவசியத்தை நல்லோர் அனைவரும் ஏற்றுக்கொள்வர். பெண்களின் வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த சில வீணர்கள் சிலர் அப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றும் பெண் புத்தி பின்புத்தி என்றும் உளறி வைத்தனர். ஆனால் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த பாரதியார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிநிலை பெண்கள் நடத்த வந்தோம் என்றார். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் மறைந்திருக்கிறாள் என்பது அனைத்துலகமும் ஏற்றுக்கொண்ட உண்மை வாக்கு. பெண் கல்வி பெற்றதால் சமையல் அறையில் முடங்கி கிடந்த பெண் சமுதாயம் சாதனை பல புரிந்துள்ளது. பிறப்புரிமை இருக்கு அவளுக்கு, ஆனால் பிறக்கும் உரிமை இல்லை பெண் சிசுவுக்கு. சொத்துரிமை இருக்கு அவளுக்கு, ஆனால் சொத்து எதுவும் இல்லை அவள் பெயருக்கு. ஆச்சுரிமை இருக்கு அவளுக்கு, ஆனால் அவளை ஆளும் உரிமையும் அவனுக்கு. பெற்றெடுக்கும் உரிமை இருக்கு அவளுக்கு, ஆனால் பெயர் வைக்கும் உரிமையும் அவனுக்கு. வாழ்வுரிமை இருக்கு அவளுக்கு, ஆனால் வரதட்சணை இல்லாமல் வாழ வழி இல்லை அவளுக்கு. காதலித்தவனை கைப்பிடிக்கும் உரிமை இருக்கு அவளுக்கு, ஆனால் உத்தரவாதம் இல்லை அவள் உயிருக்கு. சம உரிமை என்பது வீட்டிலே, ஆனால் சமைப்பது என்பதோ அவள் மட்டுமே. பெண் சிசு கொலை, வரதட்சணை கொடுமை, வாச்சாத்தி வன்கொடுமை, கௌரவ கொலைகள் இவை அனைத்தும் இன்னும் இருக்கு இந்த நாட்டிலே. இதை தினமும் படிக்கிறோம் செய்தி ஏட்டிலே. பெயரளவில் சமத்துவம், பேச்சளவில் சுதந்திரம், இதுதான் இன்றைய பெண் சமத்துவம். நாடும் வீடும் நலம் பெறவும் வளம் பெறவும் ஒளியோடு விளங்கவும் பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த ரஸ்டிக் ரைவல்ஸ் சேனலுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.